இந்த மாலை பொழுதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இங்கே வந்த மாத்திரத்தில் இந்த மேக்கர் ஹீல்ஸ் சிருஷ்டிகர் சுகமளிக்கிறார் என்கிற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செவந்திரே அட்வென்ட் திருச்சபையின் ஊழியக்காரனாக இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டதுனால, இந்த செமினார்ல ஏற்கனவே கலந்து கொண்டு என்னுடைய சொந்த பயனை அடைந்ததுனால நான் உங்கள் முன்னால் செய்கிறேன் இருக்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உண்டு, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சரீரக்கு பிரகாரமான மாற்றங்களோடு தான் இந்த எட்டு நாள் இறுதியில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஓவியர்கள் என்பதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு முன்பாக மதுரையில் கர்த்தர் இங்கே பக்கத்தில் நம்புகிறவர்கள்லாம் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போய் என்ன செஞ்சோம், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்ய உதவி செய்ததற்காக நான் கர்த்தர் என்ன செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி நான் இந்த மீட்டிங் போனேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்த அளவில் ஹெல்த் பிரின்சிபல்ஸை நான் தெரிந்த நாள்லேருந்து கடைபிடிச்சு தான் வந்திருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்ரி கூட ஆரம்பிச்சு, ஒரு பக்கத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற சோதனை ஒரு காரியங்கள் இருந்துச்சு. வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வெயிட்ரி கூடிச்சு, அதை பற்றி நான் எதுவும் வந்து நினைக்கல. பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சில சின்ன சின்ன கட்டிகள் கொழுப்பு கட்டி ரசிச்சுட்டு வர ஆரம்பிச்சிரு. அடுத்து ஒரு யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்னுடைய சகோதரன் செய்கிற வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க, நீங்களும் சீக்கிரத்தில் என்ன செஞ்சுருவீங்க, அடுத்த இடத்துல வந்துடுவீங்க அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த சுயபலத்தில் நினச்சேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ண நல்லா விளையாடுறதுனால 7 வருஷம் விளையாடாததுனால தான் இப்படி வந்திருக்குது அப்படின்னு நினச்சேன். சரியா சரியாக எக்ஸசைஸ் பண்ணி நான் கண்டிப்பாக 2 மாதத்தில் குறைச்சிருவேன் அப்படின்னு என்ன சுய நம்பிக்கை இருந்துச்சு இருந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங் வந்து அந்த சுய நம்பிக்கை போய் தேவனுடைய சரியான அந்த காரியத்தை சரியான நேரத்தில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சு எனக்கு கிடச்சி. அப்படி நினச்சிட்டு அவனோட சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, ஆனால் என்ன செய்யலை, 1 கிலோ கூட என்ன செய்யலை, குறையவே இல்லை. நான் உண்மையிலே இங்கே நிற்கிறேன், என்னுடைய பேண்டெல்லாம் இப்போ லூஸாக இருக்கு எனக்கு. ஆனால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் மெலிஞ்சு போயிட்டு வருத்தப்படலாம், எல்லாரும் வருத்தப்பட்டு கேட்டாங்க. ஆனால் என்னுடைய பலன், என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் எப்படி என்னால் விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்து ரீகெயின் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க சொன்ன எக்ஸசைஸை என்னால் என்ன செய்யலை, செய்ய முடியல. சில வேலை பழுவி நிமித்தமாக என்ன செய்யலை, கரெக்டாக நான் வாக்கிங் என்ன செய்யலை, செய்யலை. செஞ்சிருப்பேன் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருப்பேன். அங்கே 8 நாளைக்குள்ளே இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் இங்கே வரல, நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன் வரல. அவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் கொழுப்பு கட்டி அப்படின்னாங்க. ஏறத்தாழ அது மெல்ட் ஆயிட்டு நீங்கள் கூட நீங்கள் பிறகு என்ன செய்யலாம், செக் பண்ணி செய்யலாம், பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்த கட்டி. தேவன் அற்புதமான சுகத்தை திரும்ப கொடுக்கிறார். அது ஒன்று சங்கீதத்தில் படிக்கிற 23 புல்லுள்ள இடங்களில் நம்மை மெய்க்கிற தேவன். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான்ல பார்த்தீங்கன்னா, பிரியமானவரே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்முடைய நாக்கு சுவையை பார்த்துட்டு நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிறதை கூட கேட்கலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் நல்லா குக் பண்ணுவேன் காலேஜில், மீட் குக் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ரூமுக்கு எங்கள் கேங்குக்கு எங்கள் பீரியடில் நான் தான் லீடர். சரியா அருமையாக குக் பண்ணுவேன், நல்லா சாப்பிட்டு பழகின ஒரு ஆள் தான், உரப்பு எல்லாமே நல்லா சாப்பிட்டு என்ன செய்கிற ஒரு நபர் தான். ஆண்டவர் என்னை அழைத்து இந்த ஊழியத்தில் எடுத்தார். என்னுடைய சுயபலத்தில் இல்லை, கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிறத கடந்த நாட்களில் நினச்சி கூட சில பார்க்கல. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒரு வேலை, எனக்கு ஒரு சரியான ஒரு வழி கிடைக்கும் நான் நினச்சி கூட செய்ய பார்த்தல. நான் ஒரு ஊழிக்காரன் இருந்த போதும், ஆனால் இந்த ஒரு காரியத்தில் இருக்கும்போது இந்த திடீர்னு எனக்கு வயிற்று பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை என்ன செய்யணும் பார்த்துருக்க கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது, சிஸ்டர் பேர்லின் இல்லை, பேர்லினுடைய அம்மா அங்கே இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு நான் விசிட்டிங் வருவேன். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஃபியூ மந்த் தான் என்னுடைய சர்ச் அட்டன் பண்ணாங்க, ஆனால் என்னுடைய உறவு வளர்ந்தது. என்னுடைய ஊழியத்தில் அவங்க சிஸ்டர் பேர்ல் இது கல்யாணத்துக்கு முன்னாடி நினச்சாங்கன்னா சில பாட்டுகள் சொல்லிக் கொடுக்குறது, வாலிபர்களுக்கு ஒரு சில நாட்களில் கிளாஸ் எடுத்து நல்ல உற்சாகமாக வந்ததுனால அந்த உறவுகள் மேம்பட்டது. இங்கே இவ்வளவு தூரமாக இருந்தாலும் அங்கேயே நான் அவங்க வீடு வந்து விசிட்டிங் பண்ண வருவேன், எப்பவும் வர முடியாது, வரும்போது பண்ணுவேன். பண்ணும்போது அப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பாஸ்டர் நாங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க உடனே சொல்லிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆலிவ் ஆயில் சார்கோல் எடுங்க அப்படின்னு. பிரின்சிபல்ஸே தெரியாது,
நான் வாங்கவும் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. அப்படியே பேசிட்டு போய் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஒரு செமினார் அட்டன் பண்ணோம், நல்லா இருக்குது, நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்கள் பேரை நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்போவுமே நான் சொன்னேன், நானும் ஃபேமிலியாக செய்கிறேன், வர்றேன் அப்படின்னேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அழைக்கப்பட்டவங்க வரல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கல, கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற கடைசி நேரத்தில் கிடச்சி அவங்க. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் இதை கொடுத்தாரு. அவங்க நல்லா போராடிருக்காங்க சிஸ்டர் போராடி. ஏன்னா அவங்க லோக்கல் சர்ச்சில், அவங்க அட்டன் பண்ணுற மதுரை சர்ச்சில் உள்ள லோக்கல் சர்ச்சும்போது என்ன செய்யற சான்ஸ் கிடைக்கல. நான் மாத்தாண்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய பாபைகள் செஞ்சு கிடச்சி ஆண்டோடைய கிருபையினால நாங்கள் குடும்பமாக செஞ்சிடறோம், ஃபாலோ பண்ணிட்டு வருகிறோம். அந்த காரியதரிசி அந்த காரியத்தை பெற முடிச்சு அப்போ தான் சார் என்ன செய்வாங்க வெயிட் பண்ணாங்க. சாருக்கு இன்விடேஷன் கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாருக்கு இருக்கிறது. நிச்சயமாக சார் பயனடையணும், அதே போல இருக்கிற எல்லாரும் பயனடையணும். உங்கள் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, நம்ம பார்க்குறவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்களெல்லாம் அந்த கஷ்டத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஏதாவது உதவியை செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த உதவியை செய்கிறது மேலே எனக்கு என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இந்த மேக்கர்கள் செமினார். நான் பயன்படுத்திருக்கிறேன், நீங்களும் மரணிவீர்கள், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். 5 நாளில் 8 நாளில் 4 கிலோ குறைஞ்சேன். என்னுடைய ஹிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 34, இப்போ நான் ஏற்படுத்திருக்கிற 32 வந்து எனக்கு லூஸாக இருக்கு. 32 லூஸாக இருக்குது. பட் என்னோடய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அனுசையில் குறையல. ஒரு வேளைக்கு ஏதாவது வாலிபல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் பலமாக இருக்கும்போது என்னோட அனுசையெல்லாம் நீங்கள் கேம் கூட அனுசையில் விளையாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதில் நடந்து நீங்கள் அனுசையில் என்னோட நடந்த அனுசையெல்லாம் நீங்கள் பார்க்கறது நேச்சராக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது போகிறதுக்கு முன்னால் எனக்கு நீ பெயின் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ விளையாடுவேன், லேசாக பெயின் சொல்ல முடியாது, அது தெரிஞ்சு எனக்கு உண்மைதான் சொல்கிறதே போய் சொல்லல. அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவ்வளோ பழுவோடு சுற்றிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஹெல்த் அரிசியில் பாதிக்கலை. கத்த நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, பெரிய பிரச்சனை இருக்கலாம், சின்ன பிரச்சனை இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை படைத்தவர், நமக்கு எப்படி சாப்பிடணும், இதில் வேறு ஒன்றும் இல்லை, எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிடணும், அவ்வளோதான். அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் பயம் வச்சிருக்கிறேன், நீங்களும் பயனடைவீர்கள். நிச்சயமாக சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய சுகத்தின் மேல் விருப்பமாய் இருக்கிறார். நம்ம விருப்பப்படுறோமா இல்லையோ அவர் விருப்பப்படுறாரு. அவர் சொல்றாரு, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த சுகத்தை நாங்கள் பெற்றது போல நீங்க பெறணும் அப்படின்னு நாங்கள் செய்யணும். இந்த செமினார் வந்து செய்கிறது நினைக்கிறது இந்த செமினார் எண்டில் இது ஆரம்பம் தான். நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. மதுரையில் ஒரு டெஸ்ட் பண்ணி வந்து சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லி அந்த சீரியல் இன்ட்ரடியூஸ் முடிச்சிடுறேன், அடுத்த ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. 15% தான் ஒரு அம்மாவுக்கு கிட்னி என்ன செஞ்சு வேலை செஞ்சாங்க. மதுரையிலேருந்து வர முடியல, ஒருவேளை நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க அம்மா டெத்து கண்டிஷனில் இருக்கிறாங்க பெட்டில். நான் கேட்ட சாட்சி அங்கே, சரியா, டெத்து கண்டிஷனில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் சொல்லி விடுறாங்க, நீங்கள் எவ்வளவு நாள் இந்த கிட்னி வேலை செய்யணும் தெரியாது, இதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்ட டாக்டர் சொன்னாங்க. இந்த 15%ல தான் பாதுகாக்கிறதுக்கு சில மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம், அது போகிறது வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருத்தத்தோடு அவங்க அம்மா, அம்மாவுக்கு இதே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் சீக்கிரமாக மறித்து போவீங்க, நான் கொஞ்சம் லேட்டாக செஞ்சிருவேன், வர உங்களுக்கு என்ன நோய் இருக்குதோ அதே நோய் தான் எனக்கு என்ன செய்து இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பையன் கேள்விப்பட்டு இந்த செமினாருக்கு அவங்க பேரை கொடுக்குறாங்க, அவங்க பேர் அட்டன் ஆகுறாங்க. மெடிசனோட போனாங்க. சிஸ்டர் ஜாயுடைய அந்த கான்ஃபிடென்ட் டாக், கான்ஃபிடென்ட் அப்படின்னா அவங்க சிருஷ்டிக்கிறது அந்த பலத்தை பெற்றிருந்தாங்க, அதை பார்க்க முடிஞ்சு. அப்போ அவங்க அறியாமலே மாத்திரை எதுவுமே எடுக்கலை. அந்த 8 days அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங், 5 days கொடுக்குறாங்க. 5 days சந்தோஷமாக நினைச்சாங்க எடுக்கிறாங்க. 5 days ஃபாஸ்டிங், 5 days ரிக்கவரி. இதை முடிச்சுட்டு அவங்க அவங்க ஒரு அந்த 3rd day என்ன செய்கிறாங்க, அந்த கிட்னி ஸ்டோன், அந்த ஸ்டோன் பிரேக் ஆகி என்ன செய்யுது அவங்களுக்கு ஃப்ரீனஸ் என்ன செய்கிறாங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. 5th day என்ன செய்யுது அவங்களுக்கு சுத்தமாக அந்த கிட்னி அந்த ஸ்டோன் பிரச்சனை செய்யல இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் போய் அந்த கிட்னி ஸ்டோன் என்ன செய்வாங்க, அவங்க பிரேக் பண்ணி அவங்க அந்த லீவ் எடுத்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க சொன்னது தான் சொல்கிறேன், அவங்க பயங்கரமாக கோபப்படுவாங்களாம் யாராவது வீடு அழுத்தாங்க தான். ஏன் அப்படின்னா அடாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற கோபத்தில். கடைசி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 மந்த்
எங்க வர்றாங்க அப்படின்னு மதுரைக்கு வந்து சாட்சி சொல்றாங்க. அவங்க வந்து அவ்வளவு வேகமா முன்னாடி நடந்து வந்தாங்க. என் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் அப்படின்னாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க செய்யறாங்க. டாக்டர்கிட்ட போய் 2 மாசம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? 85% ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் சொன்னா தயவு செய்து இந்த டேப்லெட்டை எடுக்காதுங்க, இந்த டேப்லெட் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் உண்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. சொல்ற அளவுக்கு அவங்க மாற்றத்தை பெற்று மதுரையில வந்து எங்களுக்கு அரசாங்க சாட்சியாக அவங்க நினைச்சாங்க. சொன்னாங்க, நிச்சயமாக என்னை சாட்சியாக நடத்தின ஆண்டவர் உங்களையும் சாட்சியாக நடத்துவார். நீங்கள் வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு மருத்துவத்தில் போனால் கூட ஒரு சுகர் அப்படின்னா என்ன செய்யணும்னா கொஞ்ச நாள் டேப்லெட்டு, அடுத்து இன்சுலின், அடுத்த கட்டத்து போயிட்டே தான் இருக்கும், மேலே தான் போகும். ஆனால் இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் எந்த சாப்பாடும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இல்லாமல் ஜாக் ஃப்ரூட் வரைக்கும் அளவாக எல்லாத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிடுகிற நிலைக்கு நீங்கள் வர முடியும். உங்களுடைய உங்களுடைய பாடி கண்டிஷன் செய்யும் நல்ல இளமையோட இருக்க முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். நோய் உள்ள உலகத்தில், நோய் நிறைந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வழியை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமாக ஆசிரியப்பவர்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களில் 3rd day, 4th day சில நேரத்தில் சில தலைவலி உள்ளவங்கள கொஞ்சம் தலைவலி அரசியலாக ஃபீல் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக என்ன செஞ்சிடும். டைம்ல எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் ஃபாஸ்டிங் இருந்தேன். 4000 மீட்டர் நான் நடப்பேன், கஞ்சி போரேஜ் ஃபாஸ்டிங் எடுத்தேன், 4000 மீட்டர் நடப்பேன். பிள்ளையோட துணி எல்லாருடைய துணி விஷயம் அட்ஜஸ்ட் டைம்ல துவைச்சு கிளீனாக போட்டு விஷயம் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஐ ஃபீல் நோ டயர்ட். காட் வில் ஸ்ட்ரென்தன் யூ, மே காட் பிளஸ் யூ. இந்த கூட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். என்னுடைய சாட்சி நிமித்தமாக கர்த்தர் உங்களை நிச்சயமாக தேற்றுவார். இங்கிருந்து போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் போக வேண்டும். வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம மீட்டிங் ஹாலுக்குள்ளே வரும்போது செல்ஃபோன் நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பிரயோஜனமான ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படும், அதனால் உங்களுக்கு அமைதியான செய்யணும். இல்லைன்னா சைலன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. கூடுமான வரைக்கும் வெளியே எழுப்பி போகாத அளவுக்கு நாம் பாதுகாத்து கொண்டால் மிகுந்த பயனுள்ளதாக என்ன செய்ய இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன செய்யும் இருக்கும். இங்கே கொடுக்கப்படுகிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி உங்களை நான் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Good evening, everyone. எல்லாருக்கும் மாலை வணக்கம். I want to thank Pastor for this nice welcome and introduction to the seminar. போதகரையாக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன், அவங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வரவேற்புக்கும் அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கும். He is the one that was so happy and excited at the seminar in Madurai. He said, I want to have one in Marthandam. அவர் மதுரையில் இந்த ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணச்சில் வந்து அவர் சொன்னார், அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் வந்து மாத்தாண்டத்தில் வந்து இந்த ஒரு கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். Because of his hard work, we are all here today. அவரோட கடின உழைப்பினால நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். So please remember to thank him for making this possible, as we also thank God who has made this possible. அவரை வந்து அவருக்கு வந்து நன்றி சொல்ல வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. கடவுளுக்கும் நம்ம இந்த நேரத்தில் அதுக்காக நன்றி சொல்லுவோம். Why have you come to this seminar? எதுக்காக இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க? What is the reason? அதுக்கு காரணம் என்ன? You just had some free time, so you wanted to come to Marthandam? உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, அதனால சரி மாத்தாண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? Did your friend invite you, so you decided to come? உங்களோட நண்பர்கள் உங்களை வந்து அழைத்தாங்களா, அதனால வந்தீங்களா? As we had consultations with many of you, we recognize that you have come because of your health problems. இன்னைக்கு கன்சல்டேஷன் இருக்குச்சுல வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு உங்களுக்கு அனைத்து எல்லாருக்குமே வந்து உங்க ஆரோக்கியத்துல வந்து பிரச்சனை இருக்குது, உடல்நலத்துல பிரச்சனை இருக்குது, அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. Some of you have come because you want to lose weight. சிலர் வந்து உங்களோட அந்த எடை வந்து குறையிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. Some of you have high blood pressure and diabetes.
சிலருக்கு வந்து உங்களோட ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குது, அதே மாதிரி உங்களோட சர்க்கரை அளவும் அதிகமா இருக்கு, அதனால வந்திருக்கீங்க. Some of you have heart problems and some have PCOD. சிலருக்கு வந்து இருதய நோய் இருக்குது, சிலருக்கு வந்து அந்த PCOD னு சொல்லப்படுற அந்த ஒரு நோய் இருக்குது. We are gathered here because we are sick. நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால. We are going to be here together for 8 days to learn from God. நம்ம எல்லாரும் இங்க வந்து ஒரு 8 நாள் இருக்க போறோம் கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறதுக்காக. And it's not easy to take 8 days off of work or school or to leave your family. இது வந்து ரொம்பவே எளிமையான காரியம் கிடையாது. ஒரு 8 நாள் வந்து உங்களோட வேலை பழக்கங்கள் வேலைகள்ல இருந்து இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து இல்ல உங்க குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எளிமையான காரியம் கிடையாது. But I suspect that you have come here because you want to be healed. ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க எதுக்குன்னா, நீங்க சுகமடைகிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. Is this true? அது உண்மையா? Jesus asked a sick person, do you want to be made well? இயேசு கிறிஸ்து ஒரு சுகம் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கேட்டாரு, நீ சுகமடைய விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. And this is the question that he is asking each one of us. இந்த ஒரு கேள்வி தான் நம்ம எல்லார்கிட்டயும் இயேசு கிறிஸ்து கேக்குறாரு. Do you want to be made well? நீங்க வந்து சௌக்கியம் அடைய விரும்புறீங்களா? Yes. No? Amava? I don't know. If the answer is yes, then you have come to the right place. ஒருவேளை உங்களோட பதில் ஆமா அப்படினு இருந்துச்சுனா நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. Because the one who made us is the one who heals us. ஏனா நம்மள சிருஷ்டிச்சவர் தான் நம்மள வந்து என்ன பண்ணுவாரு, சௌக்கியப்படுத்துவாரு. In the question, do you want to be made well, contains the promise, I will make you well. நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படிங்கற அந்த ஒரு கேள்வில பதில் இருக்க ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அப்ப என்ன வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா, நான் வந்து உன்னை என்ன செய்வேன், சுகப்படுத்துவேன் அப்படிங்கற வாக்குத்தத்தம் அதுல இருக்கு. Some of us have physical diseases, but some of us also have mental, emotional diseases. நம்மள சிலருக்கு வந்து உடல் ரீதியா வந்து நோய்கள் இருக்குது, ஆனா சிலருக்கு வந்து என்ன மன ரீதியா நோய்கள் இருக்குது, நம்மளோட உணர்வுபூர்வமான நோய்கள் நமக்கு வந்து இருக்குது. Some of us have deep pains in our hearts. சிலருக்கு நம்மளோட இதயத்துல வந்து ஆழமான சில வலிகள் இருக்குது. Some of us have fears and worries. சிலருக்கு வந்து பயமும் கவலையும் இருக்குது. God wants to heal us of those as well. கடவுள் வந்து நம்ம அதுல இருந்து நம்மளை வந்து சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. In Matthew chapter 11 verse 28, Jesus says, "Come to me, you who are tired and who have heavy burdens." மத்தேயு 11:28ல வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படினு சொல்றாரு. And he says, "I will give you rest." அவர் சொல்றாரு, "நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படினு சொல்லி சொல்றாரு. Do you have heavy burdens and are you tired? உங்களுக்கு வந்து உங்களோட பாரம் அதிகமா இருக்குதா, நீ வந்து சோர்ந்து போயிருக்கீங்களா? Then come to Jesus. அப்படினா இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. He will give you rest. அவர் உங்களுக்கு வந்து இளைப்பாறுதல் தருவார். We may have physical diseases and mental and emotional diseases. நமக்கு வந்து உடல் ரீதியான நோய்கள் இருக்கலாம், இல்லனா மன ரீதியான உணர்வுபூர்வமான நோய்கள் இருக்கலாம். But some people have come just to learn. ஆனா சிலர் வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. But actually, all of us, we are in the same condition of being very sick with a disease called sin. ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா, பாவம் அப்படிங்கிற நோயால வந்து நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். This is a spiritual disease. இது வந்து ஆவிக்குரிய நோய். And all of our other diseases come because of our spiritual disease.
நமக்கு இருக்கிற வேற அநேக நோய்கள் வந்து எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய நோயினால தான் மூலமா தான் வருது. See, Jesus is not only the one who created us and heals us. இயேசு கிறிஸ்து வந்து நம்மள வந்து சிருஷ்டிச்சவரும் நம்மள சுகப்படுத்தவரும் மாத்திரம் கிடையாது. But more importantly than those things that he does for us is that he saves us from our sins. அவர் செய்யற எல்லா காரியத்திலுமே ரொம்ப மேலான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம பாவத்துல இருந்து நம்மள என்ன செய்றாரு, ரட்சிக்கிறார். If we get healed from our diseases here on this earth and we live for a few extra years in this sinful world, what good is it for us? அவர் வந்து ஒருவேளை நம்மள வந்து நம்ம உடல் ரீதியான நோயில இருந்து மட்டும்தான் அவர் வந்து நம்மள வந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்வோம், இந்த உலகத்துல வந்து நோய் இல்லாமல் வாழ்வோம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், திருப்பியும் நமக்கு நம்ம இதாயிடுவோம். அப்ப அப்படி இருக்குச்சுல, அதனால அது மட்டும் நமக்கு அதனால என்ன பயன் இருக்குது. When we get to know our Creator God, then we will realize that there is more to life than just this world. நம்ம சிருஷ்டி கர்த்தரை வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொள்ற அந்த நேரத்துல நமக்கு வந்து புரியும், நமக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை மட்டும் கிடையாது, அதுக்கு மேலானதாக ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். What's most important is the world to come, which is eternal life. எது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற அந்த ஒரு உலகம், அந்த ஒரு வாழ்க்கை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்திய ஜீவிதம். God actually created us so that we can live forever together with him, but without sin. கடவுள் வந்து நம்மளை எதுக்கு சிருஷ்டிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நித்தியத்துக்கும் அவரு கூட வந்து நம்ம வாழ்றதுக்காக வந்து சிருஷ்டிச்சாரு. அப்படி வாழ்றதுல பாவம் இல்லாமல் வாழ்றதுக்காக நம்மளை வந்து அவரு படைத்தார். If we lived in this sinful world with sin and disease and pain for eternity, is that heaven or is that hell? நம்ம வந்து இந்த ஒரு பாவமான உலகத்துல இருக்கிற மாதிரி பாவத்தோடையும் நோயோடையும் இப்படியே நித்தியத்துக்கு வழியோடையும் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, அது வந்து சொர்க்கமா இல்ல நரகமா? I don't know about you, but I don't want to live in this sinful world forever. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்து இந்த பாவ உலகத்துல வந்து நித்தியத்துக்கு வாழணுங்கிற ஆசை கிடையாது. But God has prepared for us eternal life without sin. ஆனா கடவுள் வந்து நமக்காக வந்து அந்த ஒரு நித்திய ஜீவிதம், அந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, பாவம் இல்லாத அந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. That's eternal life together with him, together with others in perfect love and harmony. அந்த ஒரு நித்திய ஜீவிதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோடும் ஒன்னாக ஒரு பாவம் இல்லாம ஒரு ஒற்றுமையாக ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கை. More than physical health, this is a gift that God wants to give us. நம்மளோட உடல் ரீதியான சௌக்கியத்தை காட்டிலும் இந்த மாதிரியான ஒரு பரிசு தான் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. Do you want to receive this gift? இந்த ஒரு பரிசை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? During our time together, you will learn about how to receive this gift. நம்ம இங்க செலவழிக்க போற இந்த நேரங்கள்ல நீங்க வந்து இந்த ஒரு பரிசை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கறத வந்து கற்றுக்கொள்வீங்க. Told you that the one who made us is the one who heals us. நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மள படைத்தவர் தான் நம்மள வந்து என்ன செய்ய போறாரு, சுகமாக்குவார் அப்படினு சொல்லி சொன்னேன். The name of our seminar is called The Maker Heals. இந்த ஒரு கூட்டத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டிகர் சுகமளிக்கிறார் அப்படினு. There's a story that took place in London, England. ஒரு கதை இருக்குது, அந்த கதை வந்து லண்டன் மாநகரத்துல வந்து நடந்த ஒரு கதை. In the center of the city of London, there was a very tall clock tower where everyone could see the time. அந்த மாநகரத்தின் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உயரமான ஒரு கடிகார கோபுரம் இருந்துச்சு. அந்த கோபுரத்தில் வந்து எல்லாருமே வந்து உயரத்தில் இருக்கிற அந்த ஒரு கடிகாரத்தில் நேரம் பார்க்கலாம். And as people would drive to work, they looked at the clock to see what time it was so that they could be on time for work. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிற வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு கோபுரத்தில் இருக்கிற நேரத்தை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு சரியான நேரத்துக்கு அவங்க செல்லு அவங்களால வந்து போக வேண்டிய இடத்துக்கு போக முடிஞ்சது. But one day the clock broke. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு.
And so the mayor of the city tried very hard to call different people to try to fix this clock. அதனால அந்த மாநகரத்தோட மேயர் பாத்தீங்கன்னா அந்த ரிப்பேர் ஆன அந்த கடிகாரத்தை வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக வந்து நிறைய பேரை வந்து அழைத்தாரு அது சரி பண்ணதுக்காக. But even though they tried and tried, nobody could fix it. அது அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க சரி பண்ணதுக்கு ஆனா யாராலையுமே வந்து அதை சரி பண்ண முடியல. Several days had passed and because this clock was not working, it was causing much confusion in the people who were driving through the city. அந்த ரொம்ப நாட்கள் ஆகியும் அந்த ஒரு கடிகாரம் சரி பண்ணாம இருக்கிறதுனால அந்த வழியா போற எல்லாருக்குமே வந்து அது ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுச்சு ஏன்னா சரியான நேரம் பார்க்க முடியாதனால. Of course, this news was written about in a newspaper, so everyone knew about the problem. So இந்த ஒரு பிரச்சனை வந்து அங்க இருக்கிற செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து அவங்க எழுதி இருந்தாங்க அதனால இந்த ஒரு பிரச்சனை அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. And one morning there was an old man who was wearing a hat and a shabby coat who came into the mayor's office. ஒரு காலை பொழுதுல பாத்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு ஆளு வந்து ஒரு தொப்பி வச்சுட்டு ஒரு அழுக்கான சட்டையை போட்டுட்டு அந்த ஒரு மேயரோட அலுவலகத்துக்கு வந்து வந்தாரு. And he said, "Sir, may I go up to the clock tower and try to fix the clock?" அவர் வந்து அந்த மேயர் சொன்னாரு, "ஐயா, நான் வந்து இந்த ஒரு கடிகார கோபத்துக்கு மேல போக முடியுமா? போய் அந்த ஓடாம இருக்கிற அந்த ஒரு கடிகாரத்தை வந்து சரி செய்யட்டுமா?" அப்படினு சொல்லி கேட்டாரு. The mayor looked at the man and wondered, "Who is this?" But because nobody else could fix the clock, he said, "Sure, go ahead, you give it a try." அந்த மேயர் வந்து இந்த ஆளை பார்த்துட்டு, "இவர் யாரு? யாராலுமே இதை வந்து சரி பண்ண முடியல. சரி, எப்படி யாராலதான் முடியலையே? சரி, ஓகே, நீங்க போங்க, பெய் வந்து அதுல என்ன செய்ய முடியுமோ பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. The man went up to the clock tower and just a few minutes later came back down and the clock was working. அந்த மனுஷன் வந்து அப்படியே அந்த கடிகார கோபத்துக்கு மேல போனாரு. மேல போயிட்டு சில நிமிடங்கள்ல கீழே வந்தாரு. அவர் கீழே வந்த சில நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடிகாரம் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. He fixed the clock. அவர் அந்த கடிகாரத்தை சரி பண்ணிட்டாரு. And the mayor said, "Who are you? And how did you fix this clock so quickly and so easily?" அந்த மேயர் அவரை பார்த்து சொன்னாரு, "நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த ஒரு கடிகாரத்தை இவ்வளவு சுலபமாக இவ்வளவு எளிமையாக சீக்கிரமாக வந்து சரி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. Nobody else could fix the clock. வேற யாராலுமே இதை வந்து சரி பண்ண முடியலையே. And the man, he just kind of chuckled and he said, "Actually, I am the one who made this clock many years ago." அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் ஆட்டிட்டு அப்படியே பையன் அவரை பார்த்து நேரை பார்த்து சொன்னாரு, "நான் தான் இந்த ஒரு கடிகாரத்தை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து செஞ்சதே நான் தான்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. The maker knows every part of the clock and so he knows exactly what the problem is. அதை செஞ்சவருக்கு வந்து அந்த கிளாக்ல அதுல இருந்த எல்லா இது அதுல இருக்கிற சின்ன சின்ன பாகங்கள் வர எல்லாமே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவர் அதுல என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு சரியா தெரிஞ்சதுனால அதை வந்து எப்படி சரி செய்யணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. The maker is able to fix what's broken. அது செஞ்சவருக்கு அது எப்படி அது உடைந்த இது அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. It's the same for the microphone. For our phones, the projector. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கையில இருக்கிற phone, அப்படி இல்லனா mic, இல்லனா projector, எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். These items exist because somebody has made it. இது எல்லாமே இங்க இருக்குது. ஏன் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இத செஞ்சிருக்காங்க. We exist because somebody has made us. நம்மளும் இங்க இருக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளையும் யாரோ ஒருத்தவங்க சிருஷ்டிச்சிருக்கிறாங்க. And just like that old man who made the clock and was able to fix it, we also have a maker. அந்த ஒரு அந்த கடிகாரத்தை உண்டு பண்ண ஒரு வயசான மனுஷனை போல நம்மளையும் யாரோ ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கும் ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாரு, நம்மளை படைத்தவர். Our bodies are so intricate. It's so complex. நம்மளோட உடல் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ். It's not simple, very complicated. ஓகே, நம்மளோட உடல் பார்த்தீங்கன்னா அது ஒரு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதில் வந்து ஒரு
ஒரு நுணுக்கமான ஒரு அநேக விஷயங்கள் வந்து நம்ம உடல்ல இருக்குது. Even if we simply look at the eye, we know that there are so many different parts that work together so that we can see. நீங்க நம்ம கண்ணை எடுத்துக்கிட்டீங்கலாம் பாத்தீங்கன்னா அதுல கூட வந்து நிறைய பாகங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒண்ணா வேலை செஞ்சு நமக்கு பார்க்கிறதுக்காக நமக்கு வந்து என்ன செய்யுது, அது வேலை செய்யுது. And it is the same for all of our organs, even down to the very cells. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற அநேக பாகங்களும் அதே மாதிரி தான் வேலை பார்க்குது. நம்மளோட உடல்ல இருக்கிற அந்த ஒரு சிறிய செல் வரை அதே மாதிரி தான் வேலை பார்க்குது. The Bible tells us that we are wonderfully and fearfully made. வேதாகமம் சொல்லுது நம்ம வந்து பிரமிக்கத்தக்கதாக வந்து எப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். Who made us? நம்மளை யார் படைச்சாங்க? The one who made us heals us. நம்மளை படைத்தவர் நம்மளை சுகமாக்குவார். So if the maker heals us, shouldn't we learn from the maker? நம்மளை படைத்தவர் நம்மளை சுகமாக்குகிறார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாமா? This world is filled with sick people. இந்த உலகம் நோய் உள்ள மக்களால் நிறைந்திருக்கிறது. Diabetes, hypertension, arthritis. சக்கரை நோய், உயர் ரத்த அழுத்த நோய், ஆர்த்ரைட்டிஸ், வலிகள், முழங்கால் வலி, கை கால் வலிகள், ஹார்ட் டிசீஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இதய நோய், அது மாதிரி நம்மளோட தோல் நோய். These are very common. இது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. Cancer. புற்றுநோய். All these diseases, all these problems touch the lives of almost every single family. இந்த நோய்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா குடும்பத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரையாவது அது வந்து பாதிச்சிருக்கு. Do you know what is interesting? Is that all of these diseases come because of the wrong lifestyle habits. ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கதான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இதுல சொன்ன எல்லா வியாதிகளுமே எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தவறான ஒரு வாழ்க்கை முறையினாலதான் இது எல்லாமே வருது. And if we simply change our lifestyle habits to follow the laws that God has given us, we can become well. நம்மளோட தவறான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை மாற்றி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு நியமங்களை, அந்த ஒரு ஆரோக்கிய நியமங்களை நம்ம வந்து என்ன நம்ம பின்பற்றினாலே போதும், இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில வந்துடலாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து. Just as Pastor Sigamani had testified earlier, as he applied the principles of healthy living, he saw the results. நம்ம போதகர் சிகாமணி அவர்கள் வந்து நமக்கு சாட்சி சொன்னது போல அவரு அவரோட வாழ்க்கையில இந்த ஒரு ஆரோக்கிய கோட்பாடுகளை வந்து கடைபிடித்ததுனால அவருக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு, அதுல இருந்து விடுதலை கிடைச்சது போல நம்மளும் அதே மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், அதோட பலன் கிடைக்கும். All of you are going to have the same experience. இங்க இருக்கிற எல்லாருமே இதே மாதிரி ஒரு அனுபவத்தை பெற போறீங்க. Would you like to be able to share a testimony like he did? அவர் சொன்ன மாதிரி சாட்சியம் உங்களாலையும் சொல்ல முடியுமா? Probably at the end of the seminar next Thursday, you are going to be a very different person than came into this room today. அடுத்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வித்தியாசமான ஒரு நபரா இருக்க போறீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாம அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு நபரா எல்லாருமே இருக்க போறீங்க. Those of you who are overweight, you are going to become slimmer. எடை அதிகமா இருக்கிறவங்க நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, எடை உங்க எடை குறைய போகுது. Your skin is going to become very clear and bright. உங்களோட தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிளியரா, ரொம்பவே வந்து அப்படியே என்ன சொல்றது, பிரைட்டா வெளிச்சமா இருக்க போகுது. You're going to have more energy and less pain. உங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது, அந்த வேதனை வலியெல்லாம் வந்து கம்மியா ஆக போகுது. But more importantly than the physical changes, your hearts are going to be changed.
உங்க உடல் ரீதியா இருக்கிற மாற்றத்தை விட உங்களோட இதயம் அதிகமா மாறப்போகுது. As you begin to know the Creator God, He is going to work in your heart to heal you of your sins, to heal you of your spiritual disease. நீங்க சிருஷ்டிகர்த்தரை பத்தி அதிகமா இங்க இருந்து படிக்கிற அந்த வேளையில அவர் வந்து உங்களோட இருதயங்களை வந்து அவர் வந்து சுகமாக்க போகிறார். அந்த ஒரு பாவ நம்ம இருதயங்கள் இருக்கிற அந்த ஒரு பாவ நோயில இருந்து நமக்கு என்ன செய்ய போறாரு, விடுதலை கொடுக்க போகிறார். Now day by day, we're going to teach you more and more and more, and it's going to build upon it, on each lecture, so don't miss any lectures. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு விஷயமா வந்து என்ன செய்ய போகிறோம், அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் எந்த ஒரு லெக்சரையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. If you follow exactly what we teach you, if you do, if you obey, then you will be able to see the results. நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா காரியங்களையுமே அப்படியே நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து அதனோட பலனையோ இல்லை அதோட விளைவை வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். But if you don't follow carefully, then you cannot expect to have the good results. ஒருவேளை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் வந்து கடைபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அதனோட பலனை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. It seems like in southern India, people have never ever done anything like fruit fasting before. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நம்ம இருக்கிற இந்த இந்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம், அதாவது பழங்கள் சாப்பிட்டு சாப்பிட்ற உபவாசம், இந்த மாதிரி உபவாசம் வந்து யாருமே இருந்திருக்கிற மாதிரி தெரியல. They have never imagined that they could only eat two small pieces of fruit for a meal. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு பழங்கள் சாப்பிட்டு ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாததா இருக்கலாம். Are you feeling hungry right now? உங்களுக்கு பசி எடுக்குதா இப்போ? Some of you are only drinking water for dinner, right? உங்களில் சிலர் வந்து தண்ணி மட்டும் தான் கொடுக்குறீங்க இந்த இரவு வேலை சாப்பாடு நேரத்தில் இல்லையா? But you actually don't need to have food in the evening. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இரவு வேளையில் சாயந்தர நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், சாப்பாடு சாப்பிட அவசியமே இல்லை. Your body does not need the energy because you are not doing work in the evening. உங்கள் உடலுக்கு வந்து அங்கே வந்து ஒரு எனர்ஜி தேவையில்லை, ஏன்னா நீங்கள் வந்து இந்த வேலையில் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறது கிடையாது. And many of us have extra weight on us. நம்ம அனைவருக்கு வந்து நம்ம உடம்புல என்ன இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து என்ன இருக்கு, வெயிட் இருக்குது. And when we have this extra weight, the more extra weight we have, the longer we can go without food. அந்த நமக்கு வந்து இந்த ஒரு எடை வந்து அதிகமா எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த ஒரு நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அதிகமா அது இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு இல்லாமே நம்ம இருக்கலாம். Because when we don't put food inside our bodies, the body uses the extra fat and burns that to create the energy that we need. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சாப்பிடாம இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம உடல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத அந்த கொழுப்பை என்ன செய்யும், அது வந்து எரிக்க ஆரம்பிக்கும். அப்படி எரிச்சு நமக்கு தேவையான அந்த ஒரு சக்தியை வந்து அது என்ன செய்யும், நம்ம உடல் அந்த கொழுப்புல இருந்து உண்டு பண்ணும். So especially in the evenings, we simply become hungry. Our stomachs feel hungry because we have created the habit of giving food at the certain time. ஆனா இந்த இரவு வேளையில நமக்கு வந்து பசி எடுக்கும். அது எதனாலனு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா அந்த நேரத்துல நம்ம உடலுக்கு நமக்கு வந்து வயித்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கிறதுனால அந்த நேரத்துல நமக்கு வந்து பசி எடுக்கும். But if you train your bodies not to eat food for the evening meal, only drink water, then in a few days you will not feel hungry anymore. ஆனா நீங்க வந்து உங்களோட உடலுக்கு வந்து இரவு வேளையில சாப்பாடு சாப்பிடாம பயிற்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து உங்க உடல் வந்து இரவு வேளையில சாப்பாடு வந்து கேட்காது. Do you think you can make it till tomorrow to drink only water? நீங்க நினைக்கிறீங்களா நாளைக்கு வரைக்கும் அப்படியே நாளைக்கு காலையில வரைக்கும் சாப்பிடாம அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
Is anyone struggling so much that they want to run away and buy some food from a restaurant? யாராவது ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, முடியாமல் இருக்கீங்களா, இங்கேருந்து அப்படியே ஓடி போய் வெளியில் போய் அப்படியே ஏதாவது வாங்கி அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி? Does anybody want to give up already and go home? இங்கே இருக்கிற யாராவது அப்படியே சரி பாய் வேண்டாம் விட்டால் போதும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? In many seminars we hear later that there are people who have been thinking these thoughts. ana enga aneya kootathila pathinga andha kootam mudivila vande nere pere solluvanga naanga vanda inniki ipdila nenachom avrun solli solluvanga. What we really need is God's help. namakku enna romba mukkiyama irukku theviya irukna kadavuloda udavi theviya irukku. God will do his part if we do our part. கடவுள் வந்து அவரோட வேலையை அவரோட பாகத்தை செய்வார் எப்போ நம்ம நம்மளோட பாகத்தை வேலை செய்யறதுல அவர் அவரோட இதை நமக்கு செய்வார். Our part is to purpose in our hearts, is to make that decision. நம்மளோட பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்துல அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது. You make the decision, God, I've come here to receive healing and so I am going to follow what they teach. நீ வந்து இந்த நேரத்தில் அந்த ஒரு தீர்மானம் எடுங்க, கடவுளே நான் வந்து இங்கே வந்து சுகம் பெறுகிறதுக்காக வந்திருக்கிறேன், அதனால வந்து இங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு காரியங்களை வந்து நான் வந்து கடைபிடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. Even if my stomach growls loudly, even though I feel hungry, I still will follow. என்னோட வயிறு ஒருவேளை அப்படியே கடகடான்னு சத்தம் போடுதா சத்தம் போடும், அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பசி எடுக்கும், என்னதான் செஞ்சாலும் நான் என்ன செய்ய போறேன், இதை கடைபிடிக்க போறேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுங்க. But it's very difficult to do it in our own strength. ana idu vandu nammaloada sonda balanla vandu seigiradhu abingiradhu vandu romba kadinamana oru vishayam. So we need to spend a lot of time praying for help. adanalam nama enna seiyanum paathinga adhigamana neram vandu nama vandu jabathila vandu selavidanum. When you feel hungry, pray. உங்களுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ ஜெபம் பண்ணுங்க. Then drink water. அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. When you feel hungry and when you are discouraged, go talk to someone else and ask them to pray for you. எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பசி எடுக்குதோ ரொம்ப பலவீனமா வந்து நீங்க வந்து உணர்றீங்களோ அப்ப யாத்தியாவது போய் பேசுங்க, அவங்க கிட்ட வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண கேளுங்க. Encourage each other. ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, நீங்க வந்து Then we can make it from day to day. What is that? Then we can make it through each day, day by day. இவ்விதமாக நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போவோம். Okay. Let's just take one day at a time. நம்ம வந்து ஒரு நாளுக்கு நம்ம இது நினைச்சா போதும். எட்டு நாள் நினைக்காதீங்க. ஒரு நாள் இன்னைக்கு கடக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். Tomorrow, you are going to learn a lot about why we are doing this and what the benefits are for our body. நாளைக்கு வந்து நீங்க வந்து நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்றோம், இதெல்லாம் பண்ணச்சுல நம்ம உடலுக்கு வந்து என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கிறது அப்படிங்கறத வந்து கற்றுக்கொள்ள போறீங்க. And some of you are going to say, "Oh, can I fast for more days, please?" அதுக்கப்புறம் உங்களை இருக்கவங்க வந்து சிலர் வந்து சொல்லுவீங்க, "நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி உபவாசம் இருக்கலாமா?" அப்படி சொல்லி கேப்பீங்க. Let's just take one day at a time. ஆனா நம்ம வந்து ஒரு நாள் வந்து என்ன செய்வோம், கவனம் செலுத்துவோம். So I'm going to tell you what it is that you are going to be doing from now on. நான் வந்து இப்போ என்ன சொல்ல என்ன உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு நிமிடத்துல இருந்து இனிமேல் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது வந்து உங்ககிட்ட வந்து இப்போ நான் பேச போறேன். Tonight and every evening you are going to sleep by 9 p.m. இன்னையில இருந்து நீங்க இதுக்கு அப்புறமா இருக்கிற இரவுகள்ல 9 மணிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க தூங்க போறீங்க. That means the lights are off, cell phones are off and you are laying down in your bed by 9 p.m. அப்படினா என்ன அர்த்தம்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிரணும், செல் போன் எல்லாம் என்ன செஞ்சிரணும், தள்ளி வச்சிரணும், சைலன்ட்ல போட்றணும், இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிரணும். 9 மணிக்கு நீங்க கரெக்ட்டா உங்க பெட்ல கண்ண மூடி படுத்துக்கணும். If you want to go to sleep by 9 p.m., that means you need to start preparing for bed by 8 o'clock. நீங்க 9 மணிக்கு நம்ம தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம அந்த தூங்குறதுக்காக எத்தனை மணிக்கு நம்ம ஆயத்தமாகணும், 8 மணில இருந்து அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். Make sure you finish taking your bath, you've read your Bible, you've prayed, and then by 9 o'clock you're lying down.
நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிள்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, படுத்துருங்க. ஓகே, ஸோ குட் ஸ்லீப் பை 9 PM அண்ட் டுமாரோ மார்னிங் யூ ஆர் கோனா வேக் அப் அரவுண்ட் 5 o'clock. 9 மணிக்கு கரெக்டாக தூங்க போயிருங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எல்லாரும் எழுந்திரிச்சிடணும். When you wake up in the morning, you're going to brush your teeth so that your mouth is very fresh. நீங்க எந்திரச்ச உடனே முதல்ல வேலைய என்ன செஞ்சுருங்க, பல்லு தேய்ச்சிருங்க. உங்க வாய் என்ன செய்யும், சுத்தமா இருக்கும். After you brush your teeth, you're going to take your water, and we told you how much water to drink, 400 or 500 milliliters. And you're going to drink that. நீங்க எந்திரச்ச உடனே நீங்க என்ன செய்ய போறீங்க, முதல்ல வேலைய பல்லு தேய்ச்சிட்டு என்ன செய்ய போறீங்க, தண்ணி குடிக்க போறீங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தோம் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு. ஒரு நேரத்துல சிலருக்கு 400 ml சொல்லியிருந்தோம், சிலருக்கு 500 ml. ஸோ 400 ml சொன்னவங்க 400 ml குடிங்க, 500 ml சொன்னவங்க பல்லு தேய்ச்சிட்டு உடனே 500 ml குடிங்க. About 30 or 40 minutes later, again, you're going to drink that same amount of water. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க, அதே அளவு தண்ணி திருப்பியும் குடிக்க போறீங்க. Today we gave you the instructions to drink water at 5 o'clock and 5:30. How many of you did that? இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் 5 மணிக்கும் அதுக்கப்புறம் 5:30 வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் குடிச்சீங்க? Very good for almost half of you. No, I think everybody? They are new. They didn't come. Oh, okay, okay, okay. Okay, very good. You did a good job in being obedient to the very first instructions. ரொம்ப நல்ல விஷயம், நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு முதல் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அதை எல்லாருமே கடைபிடிச்சிட்டீங்க. Was that a lot of water for you? அது கொஞ்சம் அந்த தண்ணீர் அளவு உங்களுக்கு அதிகமா இருந்துச்சா? Most people do not drink enough water. அநேகர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்கிறது கிடையாது, தேவைப்படுகிற அளவு. And many diseases come because of the lack of water. அநேக நோய்கள் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல தேவைக்கு நமக்கு தேவைப்படுகிற அளவுக்கு அங்க தண்ணீர் இல்லாதனால நோய்கள் வருகிறது. So during this time together, you are going to get into the habit of drinking the proper amount of water every day. அதனால் இங்கே இருக்கிற இந்த நாட்களில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு தண்ணி குடிக்கிற அந்த ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்க. And it's going to become a habit that you practice for the rest of your life. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு உங்களோட இதுக்கப்புறம் வாழப்போகிற வாழ்க்கைக்கு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. When you leave your house every day, what is the one thing that you will not forget to take with you? உங்களோட வீட்ல இருந்து எல்லா நாளும் நீங்க எங்க வெளியில போச்சுல எந்த ஒரு விஷயம் வந்து நீங்க மறக்காம எடுத்துட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும்? எது? What is it? என்னது? Water. For some people it's their glasses. They cannot go outside without glasses. சிலருக்கு பாத்தீங்கன்னா இது அவங்க போடுற அந்த ஒரு கண்ணாடியா இருக்கும். ஏனா அவங்க வந்து அந்த கண்ணாடி இல்லாம எங்கயுமே வெளியில போக முடியாது. Or some men, they absolutely have to wear their belt or they cannot go outside. அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பெல்ட்ட வந்து அவங்க வந்து என்ன செய்யணும், போடணும். அது இல்லாம அவங்களுக்கு வெளியில போக முடியாது. Some ladies have to wear their purse. சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு பர்ஸ் ஹேண்ட் பேக் வந்து அவங்களுக்கு போட்டுட்டு போவாங்க. For me, I have to have my cell phone. If I don't have my cell phone, I'm lost. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட செல்ஃபோன் வந்து எப்பவுமே வந்து என்ன செய்யணும், கைபேசி வந்து என் கையிலேயே இருக்கணும். அது இல்லைன்னா நான் எங்கேயோ தொலைஞ்ச மாதிரி நான் வந்து உணர்வேன். But from now on, your water bottle will become your second best friend. ஆனா இப்போது இருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் பாட்டில் தான் என்ன ஆகும் போது உங்களோட இரண்டாவது ஒரு நண்பனாக இருக்க போகுது. Every time I go out and I think, I don't need it. Then that's the time I really get thirsty. நான் எப்பலாம் வெளியில போறேனோ அப்பலாம் நினைப்பேன் எனக்கு தண்ணீர் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா அப்பலாம் வந்து எனக்கு அப்பதான் வந்து என்ன உணர்வேன், ரொம்ப தாகமா உணர்வேன். That's the time that I think, oh, I'm going to be back before my time to drink water, and so I don't need my bottle. நான் நினைப்பேன்
நான் வெளியில போயிட்டு தண்ணி குடிக்கிற நேரத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துடுவேன், அதனால பாட்டில் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். And that's the time that something goes wrong and it becomes very late and we come home like 5 hours later. அப்படி நினைக்கிற நேரத்துல தான் நான் போயிருக்க இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் எனக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாம ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் வர வேண்டியதா இருக்கும். So now I learn always carry my bottle at least with 500 mils of water. அதனால நான் வந்து இப்போ படிச்சுட்டேன், எப்பெல்லாம் வெளியில் போகிறேனோ கண்டிப்பாக வந்து என்னோடய வாட்டர் பாட்டில் என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போனோம் அட்லீஸ்ட் ஒரு அரை பாட்டிலாவது நிரப்பி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ கெட் யுவர் வாட்டர் பாட்டில். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பாட்டில், வி ஹேவ் சம் ஐ திங்க் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தட் யூ கேன் யூஸ் டு ஃபில். அதனால் நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கள், எங்கே போனாலும் என்ன செய்யுங்க, உங்கள் கையில் ஒரு தண்ணீர் பாட்டில் நிரப்பி எப்போதுமே உங்கள் கையில் இருக்கணும். யாருக்காவது பாட்டில் இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் பாட்டில் தருவாங்க. ஸோ ஈச் டே யூ வில் பி ட்ரிங்கிங் அபவுட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். டுமாரோ வில் டாக் அபவுட் வாட் திஸ் வாட்டர் இஸ் கோயிங் டு டு ஃபார் யுவர் பாடி. நாளைக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து நம்மளோட உடல்ல வந்து என்ன செய்யுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து படிக்கலாம். Okay, so tomorrow morning when you wake up, what's the first thing that you'll do? நாளைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே முதல் வேலை நீ என்ன செய்யணும்? Brush your teeth. Then what's the second thing that you'll do? இரண்டாவது விஷயம் என்ன செய்யணும்? Drink water. தண்ணீர் குடிக்கணும். 30 minutes later? 30 நிமிஷம் கழிச்சு drink water. திருப்பியும் தண்ணி குடிங்க. In between the drinking water, you know, wash your face, take a bath and become beautiful. அந்த தண்ணீர் குடிச்சிட்டு அந்த தண்ணீர் குடிக்கிற அந்த இடவில நேரம் இருக்கு இல்லையா 30 நிமிஷம், அந்த நேரத்தில் உங்க முகம் கழுவுங்க, இல்லை குளிக்கணும் குளிங்க. ஸோ உங்களை வந்து அழகுபடுத்திக்கோங்க. Make sure you wear clean clothes. நீங்க வந்து அந்த சுத்தமான உடைகளை வந்து அணிவதில் வந்து கவனம் செலுத்துங்க. Then tomorrow morning and every morning between 6:15 and 6:50 you will be checking your BP, weight and sugars. Tomorrow we'll do sugars for everyone and then after tomorrow only diabetics will be checking their sugars in the mornings. So naalai kaalaila pathinga and 6 haalukku vandu neenga vandu enna seiyanum ungaloda weight vandona modha veliya weight check pannunga ellara 6 haalukku vandu அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட சுகர் செக் பண்ணுங்கள் நாளைக்கு, சரிங்களா? ஸோ நாளைக்கு எல்லாருக்குமே வந்து சுகர் செக் பண்ணுவாங்க, ஆனால் 4-ஆம் நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் காலையில் வந்து செக் பண்ணலாம், ஆனால் மற்றவங்கலாம் வந்து உங்களோட வெயிட்டும் ப்ரெஷரும் செக் பண்ணிக்கோங்க காலையில் 6:30 to 6:50 வரைக்கும் உள்ள நேரத்தில். You all have your papers with your information? உங்கள் இப்போ எல்லாத்தையுமே அந்த பேப்பர் இருக்கா, அந்த உங்களுக்கு அந்த எவ்வளோ வெயிட்டு அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது This one right here? இருக்கா உங்கள் கையில், காமிக்கிறீங்களா? Every day you will write down the weight, blood pressure, and for diabetics, your glucose. எல்லா நாளும் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட சர்க்கரை அளவு, இரத்த அழுத்த அளவு, உங்களோட எடை, அது எல்லாமே வந்து அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். And you'll be able to track, you will be able to see your improvements through this next week. அப்படி நீங்கள் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதில். Okay, so the next thing, we're going to have our morning devotional here at 7 a.m. So please come 10 minutes early so we can begin singing and then continue our message. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து 7 மணிக்கு நம்ம வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம், காலை அந்த ஒரு டிவோஷனல்ஸ் வந்து நம்ம வந்து தொடங்க போகிறோம். அதனாலுமே எல்லாருமே வந்து ஒரு 7 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடியே இங்கே வந்து வந்துடுங்க. If you didn't finish drinking water before before you come to the 7 o'clock meeting, bring your bottle and during the meeting you can drink. ஒருவேளை வந்து நீங்க உங்களோட தண்ணீர் வந்து அந்த ஒரு 30 நிமிஷம் இடைவேளையில திருப்பி குடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க பாட்டில வந்து தண்ணீர் நிரப்பி இங்க கொண்டு வந்துருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து 7:30 to 7:30 இருக்கிற அந்த நேரத்துல வந்து நீங்க தண்ணி குடிச்சிக்கலாம். But you need to stop drinking water by 7:30 a.m. நீங்கள் வந்து அந்த 7:30 முன்னாடி 7:30 என்ன பண்ணியிருந்தோம், நீங்கள் தண்ணி குடிக்கிறதெல்லாம் குடிச்சு நிப்பாட்டியிருந்தோம். Because this is 30 minutes before our meal. ஏன் பார்த்தீங்கன்னா
அது வந்து அந்த ஏழரை அப்படிங்கிற ஒரு நேரம் நம்ம காலை உணவுக்கு அரை மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். Always stop drinking water 30 minutes before the meal. எப்பவுமே என்ன பண்ணுங்க, உங்களோட உணவு நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. Okay, 8 o'clock in the morning will be our breakfast time. காலையில 8 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களோட காலை உணவுக்கான நேரம். Some people will be only eating a small amount of fruit. சிலர் வந்து ஒரு சின்ன அளவான பழங்களை சாப்பிடுவீங்க. Some people will be eating a little bit of porridge. சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி குடிப்பீங்க. Some people will be eating temperate meals. சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவான கொஞ்சம் சாப்பாடு தரப்படும் அதை சாப்பிடுவீங்க. And some people who are on our team who have done fruit fasting in the past will be eating regular meals. சிலர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஃபாஸ்டிங்லாம் பண்ணிட்டோம், அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ as you're doing the fruit fasting, don't tempt yourself by looking at the people's food. நீங்கள் வந்து இப்போ இந்த பழங்கள் சாப்பிட்டு அந்த உபவாசம் இருக்கிறதுனால அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ரொம்பவே ஒரு சோதனை வரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. When you eat, chew, 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 chew very thoroughly. So when you eat your small amount of fruit, it might take you about 15 minutes to chew. நீங்கள் வந்து சாப்பிட்ற நேரத்தில் என்ன பண்ணுங்க, அந்த சாப்பாட்டை வந்து அந்த பழங்களை கூட சவைச்சி 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 என்ன பண்ணுங்க, சவைச்சி சவைச்சி ஒரு ரொம்ப நேரமாக சவைச்சி ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் அதை வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் எடுக்கணும். பழம் தானேன்ட்டு டக்குனு சாப்பிட்டு போயிடாதீங்க. Okay, so for those of you who are doing the fruit fasting and the porridge fasting, 2 hours later, you're going to start drinking your water. நீங்கள் இந்த பழங்கள் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறவங்களோ அதுக்கப்புறம் இந்த கஞ்சி குடிச்சு உபவாசம் இருக்கிறீங்களா, கஞ்சி குடிக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்காக அந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, திருப்பியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவு தண்ணீர் குடிக்க போகிறீங்க. So that's about 10 o'clock. அது எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு. And at that time again, drink the amount of water that you are told to drink. 400 or 500. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அளவு குடிக்கணும் தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிங்க. Then again 30 or 40 minutes later again drink 400 or 500 mils. அதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 40 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அளவுக்கான தண்ணீரை குடிங்க. Make sure you finish drinking water 30 minutes before the next meal. நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவு தண்ணி குடிக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறோம் அது எல்லாமே வந்து அடுத்த உணவு நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சு நிப்பாட்டிருங்க. I forgot one thing. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். After our meals, each of our meals, we are going to go walking at least for 30 minutes. நம்மளோட ஒவ்வொரு உணவுக்கு பின்பதாகவும் ஒரு மினிமம் இல்ல ஒரு அரை மணி நேரமா நம்ம என்ன பண்ணிருந்தோம், நடக்கிறோம். If you are determined to lose more weight, walk for 45 minutes or 1 hour after each meal. ஒருவேளை உங்களுக்கு வந்து என்னோட எடை வந்து கண்டிப்பா குறையணும் ரொம்ப குறையணும் அப்படினு சொல்லி நினைச்சீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் இல்ல ஒரு மணி நேரமா அதுக்கு அப்புறம் நடக்கணும். Okay, I think about 30 minutes will be if you start from the outside of this nursing college and you go walk up the driveway to the gate, the entrance, go walk up and down 7 times, I think it will be 30 minutes. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம இங்கேருந்து தொடங்கி இந்த ரோட்லேயே போய் அந்த கேட்டு வரைக்கும் நம்ம போயிட்டு திருப்பி இப்படி வந்தோம்னா 7 முறை இப்படி போயிட்டு வந்தோம்னா அது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். I saw some of you going around the field over here, but that's flat. So if you go up the hill and down, you can get more exercise. நான் சிலர் வந்து இங்கே இருக்கிற அந்த புல்களில் வந்து அப்படி சுற்றி சுற்றி வர்றதை பார்த்தேன், ஆனால் அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற இடம். நீங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே அதுக்கு மேலே போயிட்டு மேலேயும் கீழேயுமா அப்படியே வந்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். Okay, we'll have some different lectures between 10 o'clock and 1 o'clock, 10 a.m. and 1 p.m. பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சில லெக்சர்ஸ் அந்த நேரத்தில் இருக்கும். And lunch will be at 1 p.m. 1 மணிக்கு வந்து மதிய உணவுக்கான நேரம். And again, 2 hours later, for those of you who are eating fruit or eating kanji, then you'll start drinking water again. அந்த 1 மணிக்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்றதுனாலும் சரி இல்லை கஞ்சி குடிக்கிறதுனாலும் சரி அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்ம தண்ணி குடிக்கணும். Then again, 30 or 40 minutes later, drink water again.
அதுக்கப்புறம் தண்ணிகள் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு என்ன செய்யுங்க, அந்த தண்ணி குடிங்க. ஓகே, and then we are going to have our dinner at 6 p.m. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து இன்னைக்கு மாதிரி 6 மணிக்கு உங்களோட இரவு உணவுக்கான நேரம். Again, after dinner, we're going to exercise. அது மாதிரி அந்த உணவு நேரத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன செய்ய போகிறோம், நடக்க போகிறோம். And we're going to take a bath and be ready for bed at 9 p.m. அதுக்கப்புறம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளித்து உங்களை 9 மணிக்கு தூங்குறதுக்கு வந்து என்ன செய்வீங்க, ரெடி ஆகிடுங்க. Now those of you who are going to be eating temperate meals or regular meals, you should be drinking water 3 hours after the meal. ana inge irukkavanga selarku vande temperate meal konjama alava saapadu kudukka porom appdi solirukke regular meal saapravanga irundinga neenga vande enna seiyinga 3 manneradhukku appuram dhaan thanni kudikkanum 2 manneram ungalukku kediyadhu 3 manneram ungalukku temperate meals irukku alavana saapadu. Okay, so these are in your instructions from today, from now until tomorrow evening. இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போதுல இருந்து நாளைக்கு சாயந்தரத்துக்கு வரைக்கும் தேவையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப சொல்லியிருக்கிறேன். Can you remember everything? இதெல்லாம் மனசுல வச்சுக்க முடியுமா? Okay, good. Did I miss anything? No. I think we covered it all tonight. Somehow we got it. So I think you are listening very carefully, and I am expecting God to do really great things in your lives during this next week. Ella vishayathu ore alavukku cover panniten nenikiren iniki solla vendiya vishayam na vandu kadavul unga vaalkaila vandu peridana kaaryangalai vandu seiyiradhukaga vandu na vandu edhirpaathukitt irukiren. Tomorrow morning I'll share in more detail. நாளைக்கு காலையில் இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இப்போ இன்னும் சில காரியங்களை வந்து பங்கு வைக்க விரும்புகிறேன். Now this evening, for those of you who have stomach problems and your paper says that you are to get olive oil and charcoal, please come to the health check room so we can give you the olive oil charcoal. இன்னைக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிலருக்கு வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்குது. உங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆலிவ் ஆயில் சார்கோல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி ஹெல்த்தெலாம் செக் பண்ணீங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயிலும் சார்கோலும் தருவோம். These are for people who have the stomach ulcers, gastritis, and problems with their stomach. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரியான டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிற செரிமானம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம், அவங்க மட்டும் வந்தால் போதும். This is not for people who have gas problems. இது வந்து எனக்கு வந்து இந்த வாயு தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கிடையாது. வயிற்றில் வந்து இது வெறும் வயலாக இருக்கச்சில் வந்து எரிச்சல் வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும். If you have a gas problem, let us know and we'll give you charcoal powder with water. யாருக்காவது வாயு தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் தண்ணியில் வந்து இந்த சாம்பலை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். But for the people who have the stomach ulcer problem, you should stop, don't drink any water by 8 p.m. இந்த அல்சர் இல்லை இந்த வயிற்று வலி இருக்கிறவங்க இந்த சார்கோல் ஆலிவ் ஆயில் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, அவங்க வந்து என்ன பண்ணுங்க, 8 மணிக்கு வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறதெல்லாம் வந்து குடிக்கிறதா இருந்தால் குடிச்சு நிப்பாட்டி இருக்கணும். And about 8:30 p.m. we're going to give you 2 tablespoons of olive oil with 1 teaspoon of charcoal powder. 8:30 பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி சொல்லுது இரவு 8 மணி, சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இரவு 8 மணிக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறது நிப்பாட்டிடுங்க. 8:30 நாங்கள் என்ன தருவோம்னா ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூனில் ஆலிவ் ஆயிலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் என்ன செய்வோம் சார்கோலும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தருவோம். 1 டீஸ்பூன் ஆஃப் சார்கோல். You're going to drink that, and afterwards, you're just going to wipe your mouth. Don't put any water inside your mouth after that. அது குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க வாயை வந்து துடைக்க போறீங்க. துடைச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிடாதீங்க. And if you can, don't drink any water until the next morning. உங்களால முடிஞ்சுச்சுனா அடுத்த நாள் காலையில வரைக்கும் என்ன செய்யாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க. As the olive oil and charcoal mixtures go inside your stomach,
the olive oil will coat your stomach and put the charcoal in the places that need to be healed and do the healing work all night. இந்த ஆலிவ் ஆயில் சார்கோல் வந்து இந்த மிக்சரை வந்து நீங்கள் குடிக்கச்சில என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றுக்குள்ளே அது போய் உங்களோட வயிற்றோட அந்த லைனிங் இருக்குது இல்லைங்களா, அந்த மேல் பாகம், அதில் வந்து இந்த ஆலிவ் ஆயில் வந்து இந்த சாம்பலை என்ன செய்யணும்னா அப்படியே அப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிடும், எல்லா இதுலேயும் ஸ்டிக் ஆகி அப்படியே இதாயிரும். ஸோ அந்த சாம்பல் வந்து உங்களோட வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணுகள்லாம் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அப்படியே வந்து சுகமாக்குற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் உங்கள் வயிற்றில் அது இருந்துச்சுன்னா அந் அவ்வளோ நேரம் அது என்ன செய்யும், அதை வந்து ஹீல் பண்ணுற வேலை, சுகமாக்குற வேலையை வந்து அது பண்ணிட்டு இருக்கோம். But if you wake up in the middle of the night, maybe after midnight, and you really want to drink some water, okay, you can. ஒருவேளை நீங்கள் வந்து ராத்திரி ஒரு நள்ளிரவில் வந்து எழுந்திரிச்சிட்டீங்க, ரொம்பவே தாகமாக இருக்குது எனக்கு, ஐயோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, குடிச்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ குடிக்கணுமா, ஏன்னா ஒரு வாட்டை குடிச்சேன்னா அது இதாகிடும், அதனால குடிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஒன் ஃபைனல் திங் ஐ வாண்ட் டு சே அபௌட் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் டேக்கிங் மெடிகேஷன். கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இது பிரத்யேகமாக வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். Please do not stop your medication unless you've consulted with us first. உங்களோட மருந்து மாத்திரை வந்து தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்து நீங்க வந்து அத பத்தி பேசாம நிப்பாட்டிராதீங்க. For those of you who have high blood pressure, if your blood pressure is under 160, you don't need to take medication. இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஒருவேளை உங்களோட ரத்த அழுத்த அளவு வந்து 160 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அதுக்குண்டான மருந்தை எடுக்க தேவை கிடையாது. And if your blood sugar is under 200, you don't need to take your sugar medication. உங்களோட ரத்த அந்த ஒரு என்ன சொல்றது சுகர் அளவு வந்து 200 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குண்டான மருந்து மாத்திரை எடுக்க தேவையில்லை. So tomorrow morning when you get your health checks, then you can know if you need to take medicine or not. நாளைக்கு காலையில வந்து நீங்க 6:30 ல இருந்து 6:50 வரைக்கும் வந்து செக் பண்ணுவீங்க இல்லையா, அது செக் பண்ணதுக்கு அப்புறம் அத பார்த்தீங்களா உங்களுக்கே புரியும், நீங்க வந்து அந்த மருந்து மாத்திரை எடுக்கறவங்களா இருந்தீங்கனா அது எடுக்கணுமா வேண்டாமா அப்படி சொல்லி. If you have any questions about it tomorrow, you can ask us. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுனா நீங்க நாளைக்கு எங்கட்ட கேட்கலாம். Does anybody have any questions before we end tonight? தண்ணி குடிக்கலாம், எவ்வளோ நேரம் குடிக்கலாம், சார்கோல் உங்களுக்கு குடிக்கணும்னு போட்டிருக்கா இல்லை இல்லையா, தண்ணி நீங்கள் எவ்வளோ நைட்டு குடிக்கலாம் பிரச்சனை இல்லை. What's the question? The question is, now she has drank the water, the amount what we have given. So, hereafter she can drink the water or not in the night. So, I asked whether she is taking charcoal or olive oil. It's not prescribed for her. So, I told she can drink water. ஒரு விஷயம், இந்த சார்கோலும் ஆலிவ் ஆயிலும் குடிக்கிறவங்க தான் நைட்டு வந்து அந்த டைமில் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அளவு தண்ணி குடிக்கிறது கொடுத்துருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மேலே நீங்கள் அந்த அந்த இடப்பட்ட கரெக்ட் இந்த நேரங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், அந்த அளவு தான் குடிக்கணும்னு இல்லை, அதுக்கு குறையாமல் அதிகமாக குடிக்கலாம். ஓகே, ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, let's bow our heads and we'll close with prayer. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். Dear Heavenly Father, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, thank you for loving us. எங்களை நேசிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. You have made us and you have died for us. நீரே எங்களை சிருஷ்டித்தீர், நீரே எங்களுக்காக மரித்தீர். And you have promised to heal us. நீர் எங்களை சுகப்படுத்துவீர் என்ற ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். Please help us to place our trust completely into your hands. எங்களோட விசுவாசத்தை முற்றிலுமாக உம்மேல் வைக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க.
Help each person here to experience physical and spiritual healing. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. Protect us as we sleep tonight. இந்த ராத்திரி வேளையில இன்றைக்கு ராத்திரி வேளையில நாங்க உறங்குகிற நேரத்துல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. And give us your peace, the peace that only comes from trusting you. உம்முடைய அந்த ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. அந்த ஒரு சமாதானம் உண்மை மட்டுமே விசுவாசிக்கிற நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. Okay, what time are you going to sleep? எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க? 9 o'clock. I have few things to say. Okay. இந்த மிஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்டில் வரும்போது அங்கே இருக்கிறது இந்த மிஷன் இல்லை இல்லை அடுத்த நைட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்டர் வந்து எல்லாருமே அங்கே தான் தங்கியிருக்கிறோம். பாஸ்டர் அங்கே தான் இருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, நானும் அங்கே தான் இருக்கிறேன், அவங்க அந்த தம்பி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே யார் யார் எந்தெந்த ரூமில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தரும் எல்லாருமே உதவியாக இருப்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஒருத்தர் ஒருத்தர பார்த்துக்கோங்க. யாருக்காவது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, தலை சுற்றுது, அப்படி எதுனாலுமே எங்கிட்ட வந்து எப்போனாலும் ராத்திரி எந்த ராத்திரினாலும் நீங்கள் வந்து என்ன செய்ய கதவு தட்டி சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ எதுக்குமே யோசிக்காதீங்க, எப்போ வேணாலும் வந்து கூப்பிடுங்க. ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, நம்பர் சொல்கிறேன், என்னுடைய நம்பர் சொல்கிறேன், ஒய்ஃப் நம்பர் சொல்கிறேன், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம், உடனே உங்களுக்கு ஹெல்ப் என்ன செய்ய வருவோம், அங்கே தான் இருப்போம். எங்களுடைய தூக்கம் கெட்டுறோம் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களுடைய உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது அப்படின்னா உடனே என்ன செய்யும், இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கணும் தட்டி என்ன செய்ய எழுப்பியிருங்க. எங்களை எங்களை கூப்பிட முடியாது, பக்கத்தில் எழுப்பி உடனே எங்களுக்கு என்ன செய்ய கூப்பிடுங்க, நம்பர் எழுதிக்கோங்க. 97 51 66 83 70 இது என்னுடைய நம்பர். இன்னொரு சொல்லுங்க பாஸ்டர். 97 51 66 83 70 இது என்னுடைய நம்பர். ஒய்ஃபோட நம்பர் 944 94 42 94 42 இங்கிலீஷில் சொன்னதான் வருது. ஓகே. 94 42 72 78 95 ஒருவேளை ஃபோனை போட முடியல போட்டு எடுக்கலன்னா பக்கத்து ரூம் தான் வந்து கதவு தட்டிடுங்க. சிரமப்படவே செய்யாதுங்க. சரி, நான் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன், இப்போ டயர்டாக இல்லை, ஆல்மோஸ்ட் டயர்டெலாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக எப்போ கூப்பிட்டாலும் நான் என்னுடைய செல் ஆர்டர் தான் இருக்கும், லேசி சவுண்டேட்டர் எழுப்பிடுவேன். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணல, எப்போ வேணாலும் செய்ய கூப்பிடுங்க. தேவன் உதவி செய்வார், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்க, கத்துறவங்களோடு இருப்பார். நாளைக்கு துணியை ஒருவேளை துவைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எங்கே காயப்படணும் அப்படிங்கிற இடத்த உங்களுக்கு நாளைக்கு நம்ம காமிச்சு தந்துடுவோம். இன்றைக்கு மட்டும் என்ன செய்யுங்க, பொறுத்துக்கோங்க. சரி, ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி வாட்டர் கேன் இல்லாத யாராவது இருக்கீங்களா? ஓகே.